தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை பொறுத்தவரை உறுதியாக நமக்கு வந்து வெளுத்து வாங்கும். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகியிருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா பகல் நேரங்களில் பல மாவட்டங்களில் இப்போ வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகியிருக்கு. ஏன்னா கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நம்ம ஒப்பிடும்போது பல மாவட்டங்களில் நமக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள் முதலாக நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்க தொடங்கும். அதே போல் மார்ச் மாதங்களில் பதிவான வெப்பநிலையை விட இந்த ஏப்ரல் மாதங்களில் அதிகப்படியான வெப்பநிலை என்பது பதிவாக போகிறது. அப்போ கனமழை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அப்படின்னா, தொடர்ந்து பல மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகளும் இருக்குது. அது எந்த நேரங்களில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எல்லாமே நமக்கு வந்து அதிகாலை காலை நேரங்களில் மழை இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இது போன்ற நேரங்களில் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது. பகல் நேரங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மாலை அல்லது இரவு நேர மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை என்பது மிக தீவிரமாகும். அப்போ எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழ்நாடு முழுவதும் மழை இருக்குமான்னு கேட்டால், கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் வரும் நாட்களில் கிடையாது. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கனமழை அப்படிங்கிறதே எதிர்பார்க்கப்படுது. அதுதான் நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் வரப்போகிற நாட்களில் நமக்கு கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொட்டித்தீர்க்கும். அதில் குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரியில் பல பகுதிகள் தொடர்ந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் மிதமான மழையாக எதிர்பாருங்க. ஏன்னா தேனி மற்றும் தென்காசியில் மலைப்பகுதிகளில் பரவலாக மழையாக நமக்கு வந்து பதிவாகணும். ஏற்கனவே நமக்கு விட்டு பல இடங்களில் நமக்கு மழையும் பதிவாயிருக்கு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு. நீலகிரியில் கோத்தகிரி, குன்னூர் மற்றும் உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு நல்ல ஒரு மழை பொழிவாக வரக்கூடிய நாட்களிலும் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பொள்ளாச்சி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அதன் பிறகு மேட்டுப்பாளையம் போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் மிதமான மழையாக சில இடங்களில் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஆகவே இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டமே ஆனாலுமே கூட மழை என்பது பகுதியாக தான் இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் சற்று குறைவு. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மழை தொடங்கியிருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தொடங்கியாச்சு. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக இடியுடன் கூடிய கனமழை என்பதும் நமக்கு வந்து பதிவாகும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில். இப்போ அதுவே நம்ம உள் மாவட்டங்களில் இந்த சேலம், கரூர், நாமக்கல்ல கூட, கரூர் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். கரூரில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல்ல பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? தென் மாவட்டங்களில் வந்து பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற இடங்கள் எல்லாமே பெரும்பாலும் வானம் மேகமூட்டங்கள், மழை பகுதியாக நமக்கு மிதமான மழை இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பாருங்க. இது கோடை மழைங்கிறதுனால மழை பகுதியாக தான் இருக்கும், மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் இருக்காது. இது எப்போ நமக்கு மழை வந்து உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இருக்கும் அப்படின்னா, மாலை அல்லது இரவு நேரங்களில் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்து காலை நேரங்கள், மதிய நேரங்களில் கனமழை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் தான் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் நமக்கு மழை என்பது பதிவாகும்.
அடுத்ததாக வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். ஏன்னா இந்த பகுதி தான் இருக்கிறதுலே நமக்கு வந்து மழை வாய்ப்பு இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக இருக்கிற பகுதி அப்படின்னா வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டம் தான். ஏன்னா அதிலும் வட கடலோர மாவட்டங்களில் தற்போது மழையே இல்லாமல் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் அதுவும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மழை பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை நீங்கள் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். இப்போ திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் சில இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து லேசானது முதல் மிதமான மழையும், கடலூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழைங்கிறது எதிர்பாருங்க. புதுச்சேரி காரைக்காலில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். கள்ளக்குறிச்சியிலையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். பகுதியான சில இடங்களில் மிதமான மழை என்பது பதிவாகும். டெல்டாவில் வந்து பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் 2 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரி 1 சென்டிமீட்டர் மற்றும் கோயம்புத்தூரில் 1 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. மீனவர்களுக்கான நமக்கு எச்சரிக்கை எதுவும் கிடையாது. மழை மட்டுமே தமிழ்நாட்டில் தொடர்ந்து விட்டு விட்டு ஒரு மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னா அது ஈரோடு மாவட்டங்களில் தான் நமக்கு வந்து பதிவாயிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே கடந்த நமக்கு இந்த மார்ச் மாதங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஈரோடு மாவட்டங்களில் தான் அப்படியே வெப்பநிலை என்பது படிப்படியாக அப்படியே அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்போ நமக்கு வந்து அதிகரித்து இப்போ 39.8°C வரைக்குமே வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து விட்டது. அதனால் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களை நம்ம எதிர்பார்த்திருந்தாலும் இப்போ பகல் நேர வெப்பநிலைங்கிறது 100°F மேலாக பதிவாக தொடங்கியது. கடுமையான அனல் காற்று கூட சில இடங்களில் வீசி கொண்டிருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பகல் நேரங்களில் நீங்கள் வெளியே செல்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு அனல் காற்று அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு வந்து வீசப்போகிறது. இனி வரப்போகிற 2வது மற்றும் 3வது வாரங்களில் நமக்கு அனல் காற்று மிக தீவிரமாக இருக்கும். இப்போ ஏப்ரல் முதல் வாரங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மழை அப்படிங்கிறது ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாகிறதுனால அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக உங்களுக்கு தெரியாது. 2வது மற்றும் 3வது வாரங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ மிக கடுமையான அனல் காற்றாக வீசக்கூடும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு வெப்பநிலையும் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பகல் நேரங்களில் நீங்கள் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இப்போ கடந்த 24 மணி நேரத்திலேயே கடுமையான வெயிலுடைய தாக்கம் ஈரோடு மாவட்டங்களில் 39.8°C பதிவாயிருக்கு. ஈரோடுனா நமக்கு ஈரோடு மட்டும் கிடையாது, அருகாமை மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூரில் கூட வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. கடலோர மாவட்டங்கள் சென்னையெல்லாம் வந்து நமக்கு 34°C நமக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக நமக்கு வந்து பதிவாயிட்டிருக்கு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது.